கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக திருப்பூர் மாவட்டத்தில் இன்று முதல் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்கலாம். கவியரசன், திருப்பூர்ல என்னென்ன கட்டுப்பாடுகள் புதிதாக அமலாகி இருக்கு, மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு என்னென்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கு? இலங்கவதி, திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் வினித் நேற்று இரவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார். அந்த கட்டுப்பாடுகள் அனைத்துமே இன்று காலை முதலே திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே நடைமுறைக்கு வந்துள்ளன. என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். முதற்கட்டமாக திருப்பூர் மாவட்டத்தில் அத்தியாவசிய கடைகளான பால் மற்றும் மருந்தகம் இந்த இரண்டு கடைகளை தவிர மீதம் இருக்கக்கூடிய மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பேக்கரிகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளுமே, பிற அனைத்து கடைகளுமே காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும். 5 மணிக்கு மேல் செயல்படக்கூடாது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வினித்து தெரிவித்திருக்கிறார். இந்த கட்டுப்பாட்டில் உணவகங்களுக்கு மட்டும் ஒரு சிறு தளர்வு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை உணவகங்களில் 50% இருக்கைகளுடன் வாடிக்கையாளர்கள் உள்ளே அமர்ந்து உணவண்ண அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை உணவகங்களில் பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் மற்றும் பன்னெடுக்க வணிக வளாகங்கள் உள்ளிட்டவைகளெல்லாம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுவதுமாக இயங்குவதற்கு தடை என்பது மாவட்ட ஆட்சியரால் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தவிர திருப்பூர் மாநகர் மற்றும் புறநகர் என இரண்டு பகுதிகளாக பிரித்துள்ளார்கள் மாவட்ட நிர்வாக வசதிக்காக. இதில் திருப்பூர் மாநகர் பகுதியில் மட்டும் 33 பகுதிகள் வணிக பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த 33 பகுதிகளிலும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், மீன் மற்றும் இறைச்சி கடைகள் தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் இந்த 33 வணிக பகுதிகளில் இயங்குவதற்கு முழுமையாக தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல பல்லடம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை ஆகிய 3 நகராட்சிகளில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் என்பது வணிக பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. அந்த வணிக பகுதிகளிலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த காய்கறி கடைகள், மளிகை கடைகள், உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், மீன் மற்றும் இறைச்சி கடைகளை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் இயங்குவதற்கு தடை என்பது முழுமையாக இருக்கின்றது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவைகள் தவிர கேரளாவிலிருந்து திருப்பூருக்கு வருவோருக்கான கட்டுப்பாடுகள் என்பது மேலும் அதிகமாக கூடுதலாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கேரளாவிலிருந்து திருப்பூருக்கு வருவோர் 72 மணி நேரத்திற்குள்ளாக கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு அந்த பரிசோதனையில் முடிவுகள் வந்து நெகட்டிவ் என இருந்து அந்த சான்றிதழ் கையில் வைத்திருந்தால் கேரளாவிலிருந்து திருப்பூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மாற்று வழி அல்லது அதற்கான மாற்று வழி ஒன்றையும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படாவிடில் கொரோனா தடுப்பூசிக்கான 2 தவணை தடுப்பூசிகளும் செலுத்தி அதற்கான சான்றிதழை வைத்திருப்போர் கேரளாவிலிருந்து திருப்பூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சான்றிதழ்களும் இல்லாவிட்டால், அதாவது கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருக்க வேண்டும், அப்படி இல்லாட்டி கொரோனா தடுப்பூசி போட்டு அந்த தடுப்பூசிக்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும், இந்த 2 சான்றிதழ்களும் இல்லாட்டி கேரளாவிலிருந்து திருப்பூருக்கு வரும் பொழுது அவர்கள் வந்து கட்டாயமாக சோதனை சாவடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்ட பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. இவைகள் எல்லாத்தையும் தவிர திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மதுபான கடைகளும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவை தவிர வார நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களிலும் பொதுமக்கள் வருவதற்கு முழுமையாக தடை என்பதும் விதித்துள்ளார்கள். இவை தவிர மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் ஊரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன் மற்றும் இறைச்சி கடைகளிலும் கூட்டம் அதிக அளவிற்கு சேராத வண்ணம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதனை முழுமையாக கண்காணித்து கூட்டத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இந்த அனைத்து கட்டுப்பாடுகளுமே இன்று காலை முதலே நடைமுறைக்கு வந்துள்ளன. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கவியரசன்.